ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் பீஃப் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு போறேன் முதல் முதலா நானும் செய்திருக்கேன் பீஃப்ல பிரியாணி செய்ததே இல்லை பீஃப் பிரியர்களுக்காக தான் இந்த பகிர்வு நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பீஃப் போட்டு செய்திருக்கேன் சூப்பராக வந்துச்சு நீங்களும் செய்து பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பீஃப் தேவை சுத்தம் செய்து அலசி தண்ணி வடிய வச்சாச்சு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் அலசி ஊற வச்சிருக்கேன் இப்போ அரிசி ஊறட்டும் கறி தண்ணி வடியட்டும் இப்ப முதல்ல பீஃப வேக வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு மேஜைக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி கரம் மசாலா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லி புதினா தயிர் தேவை பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கிறமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கறியை வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ குக்கர்ல ஒரு கிலோ பீஃப் போட்டிருக்கேன் இந்தியன் வீல் வாங்கின ஒரு மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி கரம் மசாலா அல்லது ஏலம்பட்ட கிராம்பு தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மல்லி புதினா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் கால் கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சு கூட வேக வைக்கலாம் அப்படி இல்லாட்ட அப்படியே குக்கர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்க போறோம் இப்படி கறியில எல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சு திரும்ப தாளிக்கும் போது அந்த கறி ரொம்ப சூப்பர் மனமா சுவையா இருக்கும் டைமும் நமக்கு சேவ் ஆகும் அதனால இது ஒரு அஞ்சு டு ஆறு விசில் அல்லது கறி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணிய நம்ம வந்து தம் பிரியாணி செய்ய போறதுனால நான் அரிசி வடிச்சு தட்டுறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் கறி வந்துட்டுருக்கு பாத்திரம் ரெடியாக இருக்குது வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி நானூறு கிராம் நறுக்கி ரெடியாக இருக்குது மல்லி புதினா ஒரு எலுமிச்ச பழம் அஞ்சு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு எண்ணெய் நெய் தயிர் எல்லாம் தயாராக இருக்கு இப்போ நூற்றம்பது மில்லி எண்ணெய் சேர்க்கிறேன் நூறு மில்லி நெய் சேர்க்கிறேன் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது மில்லி சேர்க்கணும் எண்ணெயோ நெய்யோ நீங்க அளவு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு நாலு துண்டு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு இலை ரெண்டு ரம்பைல இலை சேர்க்கறது ஒரு மனத்தை தரும் இருந்தா சேர்த்துக்கோங்க நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்து நல்ல எண்ணெயில வதக்கணும் எண்ணெய்ல இப்போ வெங்காயம் குயிக்கா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கட்டும் நம்ம வந்து அங்க தண்ணி வந்து அரிசி வடிச்சு தட்டுறதுக்கு நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கு நல்லா கரைச்சி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன் கொஞ்சமா மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் மணத்துக்கு இப்ப மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த தண்ணியில சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க இப்ப வெங்காயம் நல்ல லேசா செவந்துட்டு வருது பாருங்க கரிஞ்சிடக்கூடாது நல்லா செவரணும் செவந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு நான் ஒரு மூணு மேஜை கரண்டி நல்ல குவியலாவே போடுறேன் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு அரைச்சேன் இந்த கிலோ பிரியாணிக்கு ஒரு மேஜை கரண்டி நம்ம கறி வேக வச்ச போட்டோம் மிச்சத்தை இப்ப சேர்த்துருக்கேன் இப்ப இதுல கொஞ்சமா மல்லிகரை ஒரு கையளவு ஒரு கையளவு புதினா சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு சும்மலை வச்சு நல்லா வேக விடுங்க இல்லாட்டி பிரியாணி சாப்பிட்ட உடனே நெஞ்சு கறிக்கும் நெஞ்சு கறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த இஞ்சி பூண்டு வதங்கலனா தான் அந்த நெஞ்செரிச்சல் இருக்கும் இஞ்சி பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்ல பழுத்த தக்காளி நானூறு கிராம் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கணும் தக்காளி ஆறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் பிரியாணி செய்யற தான் ப்ரொசீஜர் ஆனா இங்க பீஃப வந்து தனியா ஒரு மசாலா கொடுத்து வேக வச்சு இதுல தட்டுறோம் நல்லா சுவையா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வருது பாருங்க ஆயிடுச்சான்னு பாத்துக்கோங்க அகப்பே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு தேக்கரண்டி கறி மிளகாய் மிளகாய்த்தூள் போட்டோம் இப்போ ஒரு தேக்கரண்டி சேர்க்கிறோம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இதுக்கு பிரியாணி மசாலா சேர்க்கலாம் அல்லது ஏலம்பட்ட கிராம்பு தூள் மணத்துக்கு சேர்க்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் இந்த வத்தல் தூள் வாட மடங்குனதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒன்று டு ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக்கலாம் உங்க தான் ஏலம்பட்ட கிராம்புத்தூள் அல்லது பிரியாணி மசாலா எது இருக்கோ சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தேக்கரண்டி பிரியாணி மசாலா சேர்க்க போறேன் என்னோட கரம் மசாலா வெரைட்டிஸ் வீடியோ இருக்கு ஆறு வகையான கரம் மசாலா இருக்கு அதை செக் பண்ணி நான் ஐ கார்ட்ல கொடுக்குறேன் அதுல பிரியாணி மசாலா இருக்கு நீங்க அதுல எந்த மசாலா உங்களுக்கு தேவையோ அது மாதிரி பிடிச்சி நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப கறி நல்லா வெந்துடுச்சு ஆறு விசில் வச்ச நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு இந்தியன் வீல்ங்கிறதுனால வெந்துடும் நல்ல நீங்க பஃபலோ மீட்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும் சோ இப்போ நம்ம வந்து கறிய வெந்தத தட்டியாச்சு இப்போ தயிர் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் கறி வேகும்போது ஒரு கால் கப் சேர்த்தோம் இப்போ ஒரு கால் கப் சேர்க்கிறோம் ஒரு அரை கப் தயிர் தேவை நான் இப்போ ரெண்டு ரெண்டா பிரிச்சு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு கால் கப் சேர்த்துட்டேன் இப்போ எண்ணெயெலாம் மேலே வந்து தலை களைன்னு இருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் கறியை வெந்துட்டதுனால இப்போ நம்ம அரிசிய தண்ணி வடிச்சிட்டு தட்டுறோம் தட்டி ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வேக வச்சு வடிச்சு எடுக்க போறோம் இது வேகட்டும் நல்லா கலந்து அரிசி போட்டதுக்கு அப்புறம் இந்த பிரியாணி மசாலாவை சின்ன அடுப்புக்கு மாத்தி சிம்ல வச்சிடலாம் அப்பதான் எண்ணெய் நல்ல மேல வந்துட்டு நெல் நெல்லுன்னு இருக்கும் இப்போ அடியில ஒரு தோசை பழைய தோசை தவாவை நான் இப்பவே தோசை தோசைக்கல்லும் சூடாகும் கறியும் அடுப்புல சிம்ல இருந்த மாதிரி இருக்கும் நம்ம அரிசி வெந்தவுடன வடிக்கணும் இதுக்கிடையில ஒரு சிறிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸை இதுல பிழிஞ்சிடலாம் பிரியாணி நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்கும் புளிப்பு தேவை தக்காளி சேர்த்திருக்கோம் தயிர் சேர்த்திருக்கோம் எலுமிச்சை பழமும் சேர்க்கிறோம் இலிம் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரிசி வெந்துடுச்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்திருக்கு அரிசி வடிச்சு ஆவி பறக்க இருக்கு இங்க பிரியாணி மசாலாவும் தயாரா இருக்கு இப்ப இதில் தட்டிடலாம் தட்டி அரிசியென்ட்ல ஒரு மிக்ஸ் பண்ணணும் கறி மேல இருக்கிற வரைக்கும் தண்ணி இருக்கணும் அதுதான் தம் போடுறதுக்கு அளவு கறிக்கு மேல கரெக்டாக தண்ணி இருக்கணும் ரொம்ப கிரே திக்காக இருக்கக்கூடாது கிரேவி ஓரளவு கறிக்கு மேல வரைக்கும் தண்ணி நிற்கலாம் மசாலா இப்போ அரிசி போட்டு சமப்படுத்தி கொஞ்சம் மல்லி புதினா இருந்துச்சு அதை மேலே தூத்திக்கிட்டேன் இங்க கலர் பிரியப்பட்டா சாஃப்ரான் எல்லோ அல்லது ஆரஞ்சு ரெட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு கரைச்சி ஊத்துனா பிரியாணியில அங்கங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் தம் பிரியாணி இப்போ அங்கங்கே குளிச்சு விட்டுக்கோங்க அப்பதான் அந்த கறியில நிக்கிற தண்ணி நமக்கு தெரியும் தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிச்ச கஞ்சில ஒரு கப் மேலே ஊற்றிக்கலாம் எனக்கு தண்ணி நின்னதுனால நான் கலர் மட்டும் கொஞ்சம் தெளிச்சு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் சிம்மில் வைக்க போறேன் இருபத்தஞ்சு நிமிஷம் டு அரை மணி நேரம் ரொம்ப ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம் வச்சாதான் அந்த கறியில் உள்ள மசாலாலாம் பிடிச்சிட்டு சூப்பராக இருக்கும் இல்லாட்டி கீழே தண்ணி நிற்கும் மேலே ரைஸ் இருக்கும் அது சொத சொதன் இருக்கும் அரை மணி நேரமாக தம் வச்சாதான் கறியில் நல்ல மசாலாலாம் பிடிச்சி பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைடில் இருந்து ஜென்டலா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் தான் பரிமாறணும் மிக்ஸ் பண்ண உடனே பரிமாறாதீங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கறி வெந்துடுச்சு பாருங்க நான் உங்களுக்காக பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இப்போ பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பரிமாறிடலாம் உங்களுக்கு இந்த பகிர்வு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்